எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நாங்க துபாய் போயிட்டு வந்தோம். அந்த துபாய் போனப்ப திங்ஸ் என்னெல்லாம் நான் வாங்கினேன் அப்படின்றத பத்தின வீடியோ தான் இது. நிறைய ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சோம். பட் ஆனா அந்த எக்ஸ்போ அப்புறம் துபாய் மால் அங்கங்க போய் நிறைய சுத்தினதுல வந்து வாங்க முடியல. கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் நான். அது என்னென்ன திங்ஸ் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். மெயினா வந்து நான் வந்து எதுக்காகன்னா எல்லாமே வந்து நிறைய திங்ஸ் வந்து யூடியூப்காக தான் வந்து தேடி அலைஞ்சு வாங்கினேன் நான். என்னன்னா லைட்டிங் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுனால லைட்டு, தென் மைக். வெளியில எல்லாம் போனப்ப லாஸ்ட் டைம் வீடியோல எல்லாம் வந்து பாத்திருப்பீங்க, நல்ல காத்தடிச்சு பயங்கரமா அந்த வால்யூம் எல்லாமே வந்து ரொம்ப இதா இருந்தது. சோ அதனால வந்து மைக்கு, தென் செல்ஃபி ஸ்டாண்டு. அது வந்து நம்ம வந்து போகும்போது அப்படியே மூவ் பண்ணும் போது இப்படி கையை ஆடி 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 அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, சோ அதுக்காக அது. அப்புறம் கொஞ்சம் சில பல திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் வந்து நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லைட், RL18 LED சாஃப்ட் ரிங் லைட் வந்து வாங்கியிருக்கேன் நான். இதுதான் அது. இப்ப இத வந்து நம்ம வந்து செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டு இப்ப இருக்க கிளாரிட்டி வந்து உங்களுக்கு நீங்க பாப்பீங்க. இப்ப இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ண போறேன். இத வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்த வீடியோ வந்து நான் திங்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றத பாக்கலாம். இதுல உள்ள வந்து இந்த மாதிரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேக் இருக்குது, நல்ல சூப்பரா இருக்குது இந்த கேஸ். இதோட கவர் வந்து ரொம்ப அழகா இருக்குது. இது இவங்க ரிங் லைட் வந்து வாங்கியிருக்கேன் நானு. இது துபாயில வந்து நல்லா கிடைக்குது. இது இதோட இதுக்கு ஒரு குட்டி ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்குது, ரிமோட் கூட இருக்குது இதுக்கு. அந்த லைட் எல்லாம் கலர் கலரா வந்து மாறி காமிக்கும். இப்ப நான் வந்து செட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்கு ஸ்டாண்டு கூட இருக்குது. இதோ இதுதான் இதோட ஸ்டாண்டு. இதெல்லாமே வந்து இப்ப செட் பண்ணலாம். லைட் பாருங்க, சூப்பரா செட் பண்ணியாச்சு. நான் இப்ப உட்காந்து பேசுறேன் அப்படின்றதுனால இந்த ஹைட் போதும் அப்படின்றது நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு இப்ப ஹைட் வேணும் அப்படின்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஹைட் இவ்வளவு ஹைட்டு வரைக்கும் வருது. நம்ம வந்து நல்ல ஹைட் வந்து ஏத்திக்கலாம். எனக்கு இப்ப இந்த ஹைட் நான் உட்காந்து பேசுறதுனால போதும் அப்படின்றதுனால இதுக்கு வந்து செட் பண்ணிட்டேன். இதுல வந்து பாருங்க, மூணு மொபைல் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. 3 மொபைல்ஸ் வச்சுக்கலாம் அட் அ டைம். 3 மொபைல்ஸ் வந்து வச்சுட்டு நம்ம வந்து பேசலாம். யாரும் இப்ப ஷூட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து இல்ல அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து செட் பண்ணிட்டு நம்ம வந்து உட்காந்து வந்து பேசுறதுக்கு ஒரு வசதியா ஒரு 3 இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இது வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்ம ஃபுல் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஃபுல் பவர் வந்து இப்ப இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்மளுக்கு வந்து கலர் வந்து வேற மாத்திக்கலாம் அப்படின்னா, இப்ப எல்லோ கலர் லைட் வேணும் அப்படின்னா இந்த லைட்டிங் வேணும் அப்படின்னா, ஹாஃப் ஒயிட் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து லைட் வந்து மாத்திக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஒரு மைக் தான். இது வந்து நம்ம வீட்லயே கூட வயர்டு, இது வந்து வயர்டு மைக். 6 மீட்டர் லென்த் வந்து இருக்குது. பட் இது கூட நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. போயால தான் வந்து வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து சூப்பரா இருக்கும்னு இருக்காங்க. பட் வயர்டு வீட்லயே வந்து இருக்கும்போது இல்ல பக்கத்துல கொஞ்ச தூரத்துல வந்து இருக்கும்போது யூஸ் பண்றதுக்காக வாங்கினது இது. நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் Q3 அப்படின்றது அந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதேதான். இது வந்து கொஞ்சம் நல்ல அட்வான்ஸ்டு ஆப் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இதுல வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து மொபைல் இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ வந்து இங்க வந்து டச் பண்ணிட்டோம், அதுல வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சைடு எந்த சைடு வந்து மூவ் பண்ணாலும் அது வந்து பிரச்சனையே இல்லை, அதுவே அப்படியே வந்து ரொட்டேட் ஆயிக்கும். அது வந்து ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு இன்னொரு நாள் வந்து அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன் நான். இதுதான் அந்த பேஸு. இது வந்து இதுல கீழே வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக உள்ளது. இதுல ஃபுல்லா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இது வந்து சார்ஜ் போட்டு அந்த மாதிரி மொபைல வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. இது வந்து போயாவோட அவுட்டோர் மைக்கு, வயர்லெஸ் மைக்கு. ரோட் மைக் தான் எல்லாரும் ரொம்ப யூஸ் பண்றாங்க. பட் ஆனா இந்த ஷாப்லயே வந்து சொன்னாங்க ரோட் மைக் யூஸ் பண்ணவங்க கூட வந்து இப்ப என்னன்னா செகண்ட் டைம் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து யூஸ் பண்றோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. சோ வாங்கிட்டு வந்திருக்கேன்.
இதை நான் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐகே மால் போனேன். ஸோ ஐகே மால்ல வந்து என்ன வாங்கினோம் அப்படி, இதுக்கு முன்னாடி வாங்கினது எல்லாமே வந்து பர்துபாயில போய் ஒரு ஷாப்ல வாங்கினோம். லேப்டாப் வந்து இப்போ நம்ம மடியில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறப்ப ஐபேடு லேப்டாப் ஐபேடு கூட குட்டியாக போன தடவை வாங்கினோம், பட் ஆனால் அது அவ்வளோ யூஸ் பண்ணல நாங்கள். இது வந்து நல்ல யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஸோ இது வாங்கினேன். அடுத்தது வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ்க்கு, வீட்டில் வந்து கேரிபேக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப அந்த சைடு அந்த சைடு நம்ம அதை வந்து மடித்து ஒரு கேரிபேக்கில் போட்டு இல்லை ஒரு வேற ஒரு கூடைக்குள்ளே போட்டு அந்த மாதிரி வந்து வச்சுருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரெண்டு வாங்கினேன், நான் இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான் அது. இந்த மாதிரி இதை மூடிட்டு இந்த மாதிரி வந்து இதை இது இந்த ஹோலுக்குள்ளே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து ரெண்டு ஹோல் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து வாலில் வந்து வச்சுட்டா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கேரி பேக்ஸ்லாம் இருக்குல்ல அதை வந்து என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ள இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டா இதுல இருந்து நம்ம வந்து இப்படியே எடுத்துக்கலாம், இதுல இருந்து இப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஸோ அதனால இதுவும் வாங்கினேன். அடுத்தது வந்து சும்மா ஜிப்லாக் பேகு, நம்ம ஃப்ரீசர்ல வைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ள போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ள பேகு. அடுத்தது இதுவும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாவது நம்ம வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு உள்ள கண்டெய்னர்ஸ், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு, சூப்பரான பிளாஸ்டிக். இது பிளாஸ்டிக் மாதிரியே இல்லை, அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கு. ஐகேல இருக்க ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து வெசல் கிளீனரு, வெசல் கிளீனர் வந்துருக்கேன். ஸ்பேட்டுலா நிறைய இருக்குது, பட் இந்த கலர்ல இல்லை அப்படின்றதுனால இந்த கலர்லயும் ஒன்று இருக்கட்டும் அப்படின்றதுனால வாங்கியிருக்கேன். இது வந்து ஒயிட் கலர் வாங்கின மாதிரி, இது வந்து பிங்க் கிரீன், லைட் பிங்க் டார்க் பிங்க் கிரீன்ல வந்து இருந்தது, ஸோ அதனால அதுவும் வந்து வாங்கியிருக்கேன். இது பாருங்க, இது வந்து மொபைல் ஸ்டாண்டு, நம்ம வந்து கீழே வந்து வச்சுட்டு அப்படியே மொபைலை வந்து வைக்கிறதுக்காக நம்ம கையில் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா ரொம்ப நேரம் வலிக்கும் இல்லை, அதுக்காக உட்டனில் வந்து பண்ணியிருந்தது, ஸோ அதனால உட்டனில் இருந்ததை வாங்கியிருக்கேன். அடுத்தது கிளிப்பு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆயில் டிஸ்பென்சர், ஆயில் டிஸ்பென்சர் வந்து வாங்கினேன். இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து நான் இதோட எத்தனாவது மாத்திருக்கேன்றதே தெரியாது, அவ்வளோ நான் வந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்டுற மேலே இருக்க லிட்டு வந்து லூஸ் ஆயிருது, பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஐக்கியால வாங்கியிருக்கேன். இது நல்ல யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு கண்டெய்னர் பயங்கர ஹெவியா இருக்குது. இங்க இருக்கிறது என்னன்னா ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து ஐக்கியால வாங்கினோம்னா எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்ப இது எங்க பாப்பாவுக்காக இது நான் வாங்கினேன். டேபிள் மேல வந்து இப்ப அதோட பென்னு பேப்பர் ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு அழகா மூடி வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அங்கங்க இறஞ்சி கிடக்காம ஈஸியா இருக்கும். வாட்சு அதோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சம்டைம்ஸ் குட்டி டிக்ஷனரி எல்லாத்தையும் கூட இதுல வந்து வச்சுக்கலாம், ஸோ நல்ல யூஸ்ஃபுல், அதனால இதுவும் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு உட்டன் டேபிள் தான், டீ டேபிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீப்பா கிடைச்சது, இது நல்ல உட்டுல சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா ஹெவியாவே இருக்குது. நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு வந்து பெரும் 400 ருபீஸ்க்கு தான் இருந்தது, அதனால நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல வந்து பாருங்க 4 லெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. அடுத்தது வந்து என்னன்னா பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல வந்து கொஞ்சம் அந்த பெர்ஃபியூம்ஸ் பாடி ஸ்ப்ரே அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் நான். அதுதான் அதை அப்படி சும்மா லைட்டா அப்படி எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். இது வந்து ஹேண்ட் வாஷ், இது வந்து என்னன்னா பாடி வாஷ், நம்ம வந்து குளிக்கிறதுக்காக சோப்பு யூஸ் பண்ணாம யூஸ் பண்றது. இது வந்து பாடி கிரீம், இது வந்து பாடி லோஷன், இது வந்து அகைன் ஷவர் ஜெல் தான். இது சோப்பு இல்லாம இது வந்து ஷவர் ஜெல், இது ஜெல் போட்டு குளிக்கிறதுக்கு. இது வந்து நம்மளோட பாடி ஸ்ப்ரே, அவ்வளவுதான். இந்த பாடி ஸ்ப்ரே வந்து போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஆக்சிலால வந்து ஆக்சுவலி வந்து இந்த வேற பெர்ஃபியூம் எல்லாம் யூஸ் பண்ணா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பிளாக்கா, பட் இது வந்து நாங்க இப்ப ஒரு 14-15 இயர்ஸா நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு இது. அதனாலதான் இந்த பிராண்ட் எப்ப இதுல வந்து இப்ப ஆக்சுவலி பயங்கர ஆஃபர் போட்டிருக்காங்க. இதோட பிரைஸ்ல வந்து 1/3 தான் வந்து இப்ப கொடுத்தோம், அவ்வளோ கம்மியா வந்து கிடைச்சது. ஆஃபர் வந்து இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ஒண்ணு வந்துரும், ஸோ துபாய் இல்லைன்னா மஸ்கட்ல வந்து எங்க இருந்தாலும் வந்து கிடைக்கிறப்ப வந்து வாங்கி வச்சுக்குவோம். ஸோ அந்த இயர் ஃபுல்லா அதை தான் வந்து யூஸ் பண்றது, ஸோ அதனால நல்லா இருக்கும். இதை வாங்கி யூஸ் பண்றதுனா பண்ணிக்கோங்க. நம்ம இதுலயும் இருக்குது, நம்ம சென்னையில வந்து ஃபோரம் மால் அந்த மாதிரி மால்ஸ்ல எல்லாம் வந்து கூட இருக்குது. ஆன்லைன்லயும் வந்து ஆமா ஃபோரம் மால் அந்த மாதிரி சென்னையில எல்லா மால்ஸ்லயும் கிடைக்குது, ஆன்லைன்லயும் கிடைக்குது, பட் ஆஃபர் இருக்கப்ப பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபைனல் வந்து ஒரு ஸ்நாக்கு தான் இது,
இது வந்து ஸ்பெஷல் ஸ்நாக் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு நட்ஸ் உள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பிஸ்தாச்சோ பிஸ்டாச்சோ ஆல்மண்ட் எல்லாமே வந்து சேர்ந்து இது வந்து இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்ல நட்ஸும் நிறைய இருக்கும் இல்லை அதுக்கப்புறம் இது வந்து ஃபிக்கு உள்ள மாதிரி இருக்குது ஃபிக்கு ரோஸ் பெட்டல்ஸ் அதெல்லாம் போட்டது இதுவும் அதே தான் சேம் இதில் வந்து மிக்சராக வாங்கிட்டு வந்திருக்கோம் இது ஒரு 4 வெரைட்டிஸ் இருந்தது இந்த 4 வெரைட்டிஸ் தான் ஒரு 1 kg வாங்கிட்டு வந்தேன் நான் ரொம்ப நல்லா இருக்கும்னு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வந்து நான் என்னெல்லாம் திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன்றதை காமிச்சோம் கம்மி திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன் பிகாஸ் வந்து டைம் சுத்தமாக கிடையாது 4 days தான் நாங்கள் வந்து அங்கே இருந்தோம் அதுலேயே ஃபுல்லாக எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தாச்சு ஸோ இது வாங்கினது வந்து ஓகே ஐக்கியா மால் போகிறோம் துபாய் மால் போகிறோம் அங்கே போய் தேவையான திங்ஸை மட்டும் இந்த தடவை வந்து அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க இந்த வீடியோவை இதோட என் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் சப்ஸ்கிரைப் டு ஜீவ்ஸ் கார்னர் ஓகே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க